ஈஸியா ரோட வேலை செய்கிற அத்தனை கணினி கம்பெனிலையும் மத்தியானம் வந்து யாரும் சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு போகிறது இல்லை அங்கே பர்கர் இருக்கு சார் மிகச்சிறந்த பேர்கர் பர்கர்ல எவ்வளோ விஷயம் இருக்குது தெரியுமா மேலே ரொட்டி கீழே ரொட்டி நடுவில் மெக்சிகன் இது மயோனைஸ் டீஸ் அப்படி பயரமா பேசுறாங்க அதில் ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ நியூட்ரிஷன் இருக்குது தெரியுமா எவ்வளோ கார்போஹைட்ரேட் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்கு என்னெல்லாம் இருக்கு அதில் என்ன சார் குறை சொல்லிட்டீங்க அந்த ரொட்டி எவ்வளோ மென்மையாக இருக்குது அப்படிம்பார் எங்கள் ஊரில் நான் ஞாபகம் வருது அதான் நாங்கள் ரொட்டி சாப்பிடும்போது அந்த ரொட்டியை பிக்கணும்னாலே பைசப்ஸில் ஒரு பவர் இருந்தால் தான் பிக்க முடியும் அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படி பிச்சு அதை டீக்குள்ளே முக்கி தான் காய்ச்சலுக்கு மட்டும் சாப்பிட்ருக்கோம் சின்ன பிள்ளையில் அதை தவிர ரொட்டிங்கிற விஷயம் வந்து நினைவுக்கே வராது ஆனால் இங்கே ரொட்டி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது எப்படியா இவ்வளவு சாஃப்டாக இருக்குது இந்த ரொட்டி மேலே அது என்ன கோதுமை அப்படி இந்த பர்கர் கம்பெனிக்காக நாங்கள் மெதுவாக மென்மையாக வளர்ந்துருக்கோன்னு வளர்ந்து வந்ததா கிடையாது அதை மென்மையாக்குவதற்கென்றே ரசாயனம் இருக்குது ரைசிங் ஏஜெண்ட் லீவனிங் ஏஜெண்ட் படித்தீங்கன்னா தெரியும் கோதுமையினுடைய தன்மையை அந்த மாவனுடைய தன்மையை மென்மையாக்குவதற்காக பல ரசாயனம் கொட்டி போட்டு தான் அந்த பெருநிறுவனங்களினுடைய பர்கர் உருவாக்குது அதை விட கேட்பேன் சரிடா இதெல்லாம் ஓகே அந்த பர்கரில் அவசியம் இல்லாமல் மேலே எள் இருக்கே இந்த எள்ளை ஏண்டா ஒட்டினா அப்படின்னா அது ஒரு அலங்காரம் அப்படின்னா அலங்காரத்துக்காக போட்டுருக்கேன் நான் அதனால் இடையிடையே அது கிடையாது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது இந்த பர்கரை தின்னு தின்னு ஒரு நேரத்தில் நீ போய் சேர்ந்தேன்னா எங்கள் ஊரில் தமிழ் விளக்கப்படி கடைசியாக எள்ளு வாயில் போடுவோம் அதை வந்து அந்த நிறுவனம் முன்னாடியே யோசித்து மேலே ஒட்டி அனுப்பிட்டான் சேர்ந்து போ அதை ஃப்ரீயாக நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு யோசிக்க முடியாத அளவுக்கு மேலே சேர்க்குறாங்க பீசாவே சாப்பிட்றான் அந்த பீஸாவுக்கு வந்து அன்னைக்கு பார்க்குறேன் அதில் வந்து முளவாத்த பொடி மேலே தூவுறாங்க கீழே உள்ளதில் போய் சேரலைனாலும் மேலே உள்ளது போட்டேன்னா போயிடுவேன் உறுதியாக மிளகாயவற்றலை நம்ம மேலே தூவி சாப்பிடவே கூடாது எங்கெல்லாம் மிளகாய்வற்றல் பயன்படுதோ அங்கே கூடவே மஞ்சள் இருக்கும் நம்ம உணவை பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி ரசப்பொடி என்ன பொடியாக இருக்கட்டும் எங்கே காரம் எடுத்தாலும் கூடவே மஞ்சளை சேர்த்துருவாங்க மஞ்சளை தனியாக காரமாக வந்து உணவில் சேர்த்து பழக்கணும் மருத்துவமாக பயன்படுத்துவாங்க மிளகாவற்றலுக்கு கூடவே காப்பாக அந்த மஞ்சள் இருக்கும் ஆனால் அதை விட்டுட்டு நம்ம வந்து வெள்ளரிக்காய்க்கு மேலே போடுறது கொய்யாப்பழத்துக்கு பழத்துக்கு மிளகாத்த பொடியை போடுறது அவ்வளவு தவறான ஒரு விஷயம் நாம் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இன்றைக்கி வந்து நம்ம உடம்பு நலமாக இருக்கணும் இன்றைக்கி நிறைய நான் பார்க்குறேன் நிறைய பேர் இன்றைக்கி வந்து நல்லா படித்து மிகச்சிறந்த ஆளுமையாக ஒரு நல்ல ஒரு பொறியாளனாக வணிகனாக ஆளுமையாக ஒரு ஆட்சி பணிக்கு போகிற அப்படி பல வகையில் வரக்கூடிய இளைஞர்கள் பல பேருக்கு பிரச்சனையாக மாறுறது என்னன்னு பார்த்தா அந்த வாழ்வியல் நோய் தான் இருபத்தஞ்சு இருபத்தெட்டு வயசில் சர்க்கரை வருது ஒரு கருத்தரித்திருக்காங்க சமயத்தில் ஒரு நாலு நாள் ஐந்து நாட்கள் முன்னாடி மருத்துவமனைக்கு ஒரு அம்மா வராங்க அவங்க வந்து ஒரு ஐந்து ஆண்டுகள் வந்து கழித்து அவங்க வந்து கருத்தரிச்சிருக்காங்க எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் அந்த குடும்பத்தில் அவங்க போய் கருத்தரிச்ச உடனே போய் மருத்துவரை பார்த்துருக்காங்க பார்த்த உடனே அவங்க செக் பண்ணதில் ப்ளட் சுகர் வந்து கொஞ்சம் கூட இருக்குது அந்த அம்மா வந்து நீங்கள் உடனடியாக இன்சுலின் போட வேண்டியிருக்கும் இப்போது சொல்லலை இன்னொரு ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் போட வேண்டியிருக்கும் உங்களுக்கு சர்க்கரை எல்லாம் நீங்கள் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அது இருந்து போய் அவங்க வராங்க சார் நான் வந்து இந்த நேரத்தில் நல்லா சாப்பிடணும் இனிப்பெல்லாம் கொடுக்கணும் அழகாப்பில் அந்த இனிப்பு அந்த இனிப்புலாம் செய்வாங்களே இப்போ வந்து இன்சுலின் போட சொல்கிறாங்களே சாதாரணமாக நாங்கள் வந்து ஏதாவது நோய் வந்ததுன்னா மாத்திரை கூட தானே பழகிருக்கோம் இப்போ இன்சுலின் போட சொன்னால் என்னென்னு பதறி போய் அந்த குடும்பம் கேட்குறது நான் சொன்னேன் இல்லைம்மா இன்சுலின் ரொம்ப ரொம்ப சேஃப் அதுக்காக தான் அவங்க சொல்கிறாங்க பயப்படாதீங்க அப்படின்னு ஆனாலும் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியல ஒரு ஜெஸ்டேஷ்னல் டயபெட்டிக் வந்து இப்படி ஏன் வருது யோசிக்க முடியல இருபத்தாறு வயசில் அவங்களுக்கு வந்து ஒரு சர்க்கரை வருது இதில் என்ன பெரிய வழியான விஷயம் என்னென்னா ஒரு ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக் வரக்கூடிய பெண்ணுக்கு அவள் பிரசவித்து அடுத்த ஐந்து ஆறு ஆண்டுகள்ல ஒரு வேலை சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்பு மிக அதிகம் மற்றவர்களை விட முப்பது வயசுல வேலைக்கு ஒரு இடத்துல சேரும்போது தான் முதல்ல ஒருத்தர் சோதிச்சு பாக்குறாரு அவருக்கு ரத்த குதிப்பு கூடி நிக்குது அது வரைக்கும் தெரில முன்னாடிலாம் இரத்த கொதிப்பு அப்படின்னா அறுபத்தஞ்சு வயதில் ஓடி ஆடி உழைத்து தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் தப்புள்ள பிள்ளை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஓய்வின்று உழைத்த ஒரு முதியவர் அவருடைய அறுபதாம் வயதில் லேசாக கிருகிருப்பு வந்து அப்பொழுது தான் அந்த கிருகிருப்பை அடையாளம் கண்டு போய் சோதிக்கும் போது வரக்கூடிய வியாதியாக இரத்த கொதிப்பு இருக்கும் அறுபத்தஞ்சோ பிபி இருக்கா கொஞ்சம் வயசாகிட்டு வரத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருந்தது இன்றைக்கி முப்பது வயசில் இருபத்தஞ்சி வயசில் ரத்தக் கொதிப்பு ஆங்காங்கே கேள்விப்படுறோம் முப்பத்தஞ்சு வயசில் ஹார்ட் அட்டாக் ஒருத்தர் இறந்து போயிட்டார் நல்லா தான் இருந்தார் இந்த ஆஃபீஸில் இங்கே தான் இருந்தார் காணோம் இப்படி ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அதை விட பயங்கரம் என்னென்னா முப்பது முப்பத்தஞ்சு வயசில் இவன் ராத்திரியில் ஏதாவது நல்ல உருளைக்கிழங்கு போண்டாவை தின்னுட்டு நடுராத்திரியில் நெஞ்சு பிடிச்ச உடனே அவனுக்கு டக்குன்னு ஆஃபீஸில் நடந்த விஷயம் மாறி போய் டாக்டர் வீட்டுக்கு சோரெல்லாம் ஏறி குச்சு அவரை தட்டி எழுப்பி இசிஜி எடுத்துருங்க சார் எனக்கு என்னமோ பண்ணுது அப்படின்னு சொல்லி இசிஜியை பார்த்து அதுக்கப்புறம் தான் உயிரும் அது மாதிரி பதினஞ்சு தடவை இருபது தடவை இசிஜி எடுக்கிறவங்கலாம் இருக்காங்க மிக குறிப்பாக மிகப்பெரிய அளவில் படித்து மிகப்பெரிய அளவில் வேலை செய்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி பயம் வருது வந்துடும் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் லேசாக பிரச்சனை இருக்குது அதுக்கு போண்டா காரணமாக இல்லை ஆண்டவர் கூப்பிட்றாரா அப்படி ஒன்றுமே தெரியல இப்படியான கூட்டங்கள் எல்லாம் பெருகிறதுக்கு காரணம் நம்ம உணவில் கொஞ்சம் அக்கறை இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் எந்த உணவாக இருந்தாலும் சரி ஒரு சிறு ஒரு சிற்றுண்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் யாரை கேட்டாலும் வந்து சாப்பாடு சாப்பிடாத ஆனால் நொறுக்கு தீடி திக்கும் கிளீனிக்கில் உட்காந்துரு போனாங்க அப்படியே உள்ளே அந்த கேமராவில் பார்க்கும் பார்த்தா வெளியே காற்று இருக்கவங்கள கணவன் மனைவி பிள்ளை இருந்தால் பிள்ளை பிரச்சனை பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்காக அதுக்கு ஒரு லேஸ் பாக்கெட் அது வாடு தின்னுகிட்டே இருக்கும் அது வாடு லேஸ் தின்னு ரெண்டு ரெண்டு பாக்கெட்டை வாங்கி கொடுத்துட்டு அவங்க உட்காந்துருப்பாங்க உள்ளே வந்தோன்னே சொல்லுவேன் அடுத்த வருஷம் அவளுக்கு டோக்கன் போட்டு கண்டிப்பாக அது பிரச்சனை வரும் குழந்தைகளுக்கு அப்படி ஒரு இந்த மசாலா சேர்ந்த சிப்ஸு அது மேலே அவ்வளோ பிரியம் ஒரு காலத்தில் இனிப்பு மட்டும் பிடிச்சதாக இருந்துச்சு இன்றைக்கி வந்து மசாலா சிப்ஸ் மேலே அதில் எவ்வளவு கேடான பொருள் இருக்குது என்ன மாதிரி ஒரு சீஸ் பால் அது ரொம்ப பிடிச்ச குழந்தைகளுக்கு பிடிச்ச அது அந்த சீஸ் பால் பூரா எக்ஸ்ட்ரூடட் பெல்லட் அது வந்து ஒரு மிகப்பெரிய சூடான ஒரு அது இது வழியாக ஒரு புற கார்போஹைட்ரேட்டை உள்ளேருந்து அழிக்கும் போது அது பாப்ப பாய் வெளியே விடும் அது வரும்போது இரநூறு டிகிரி இரநூத்தம்பது டிகிரியில் அது ஹீட்டில் வெளியே வரும்போது அதனுடைய புரதக்கூறுகள் அதனோட சிறு சிறு விஷயங்கள் எல்லாம் மாறிடுங்கிறான் தடை செய்யப்பட வேண்டிய பொருள் ஆனால் அந்த சீஸ் பாலும் சிப்ஸும் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி உணவு சாக்லேட் இப்போ அந்த ஃபெப்ரவரி ஃபோர்டீன் ஒரு மிகப்பெரிய திருநாள் நடக்குது அந்த திருநாளுக்கு பெரிய அளவில் ஒரு விளம்பரம் வருது ஃபஸ்ட்டு பேஜில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் போடும் சில்க் அப்படின்னு ஒரு மிட்டாய் உன் காதலிக்கு நீ வழங்கி கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான தச்சனை இது தான் அப்படின்னு போட்டு பெருசாக போடுறான் அது இதுதான் பெண்களுக்கு மிக பிடித்தமான ஒரு சாக்லேட் அப்படின்னு அந்த சாக்லேட்டை வாங்கி ஒரே ஒரு தடவை நூறுரூவா நினைக்கிறேன் நூறுரூவா நூற்றி ரூபாய் ஒரு சாக்லேட் அதை வாங்கி அந்த கவரில் இருக்கிறத அதில் எழுதியிருக்கிற இன்க்ரீடியண்ட்டை ஒரு தடவை படிச்சுப்பாரு அதை சாதாரண கண்ணாடியிலலாம் படிக்க முடியாது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்லாம் வச்சு பார்த்தா தெரியும் அவ்வளோ நுண்ணியை எழுத எழுதியிருப்பான் அதில் எனக்கு தெரிஞ்சு நான் பிடித்த அறிவியல்ல மூணு சதவீதம் தான் உடலுக்கு கொஞ்சம் ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிற பொருள் மீதி தொண்ணூற்றி ஏழு சதவீதமும் குப்பை அதில் லெசுத்தின் லீவினிங் ஏஜென்ட் ரைசிங் ஏஜென்ட் வாயில் போய் வெடிக்கும் அதை வேறு நான் அதுக்கு ஒரு செல்லமாக ஒரு பேர் வச்சிருக்கேன் எச்சிக்கல்ல மிட்டாய் நீ கொஞ்சம் நைக்கிக்கும் நான் கொஞ்சம் நைக்கிறேன் தானே அட்வர்டைஸ் பண்ணுறான் அப்படி போடு அப்படி நல்ல வலுவலுன்னு வர்றதுக்கு என்ன சேர்க்குறான் வாயில் போய் ஒட்டி வாயில் போய் வெடிக்கிறதுக்கு என்ன சேர்க்குறான் ஒவ்வொரு பொருளையும் பாருங்கள் அத்தனை இன்க்ரீடியண்ட்டும் பெரிய பெரிய பிரச்சனை நிறைய பேருக்கு தெரியாது இதெல்லாம் எஃப்எஸ்எஸ்ஐ அப்ரூவ்டு தானே எஃப்டிஏ அப்ரூவ்டு தானே நீங்கள் என்ன புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு பல பேர் கேட்பாங்க எஃப்எஸ்எஸ்ஐ எஃப்டி எஃப்டி எல்லாம் அந்த ஒரு ஒரு பொருளுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்கும் அதையெல்லாம் ஒன்றா சேர்த்து இவன் கொண்டு வரானே அந்த பொருளை ஐந்து ஆண்டுகள் இந்திய மக்கள்கிட்ட பரிசோதித்து பார்த்து அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் அது வருது ஒரு மாத்திரை ஒரு கால்வழி மாத்திரை நமக்கு வந்து வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து வருஷம் ரெண்டு பில்லியன் டாலர் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் தான் அது கால்வெளிக்கு மாத்திரையாக வர முடியும் அதில் வேற சில பிரச்சனை இருக்குது அது வேற ஆனால் நம்ம அன்னாடம் சாப்பிட வேண்டிய உணவு மிகப்பெரிய ஆய்வுகள் எதுவும் நடக்காமல் நமக்குள்ளே வருது அவன் நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க சார் நான் இப்போ வந்து சாம்பார்லாம் வைக்கிறதே இல்லை ரெடியாக சாம்பார் பொடி இருக்குது ரசப்பொடி இருக்குது அதை வாங்கிட்டு வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்குது சாம்பார் என்ன தான் அரைச்சாலும் வீட்டில் உட்காந்து அரைச்சாலும் இது வர மாட்டேங்குது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க பெரும்பாலான வீடுகளில் சாம்பார் கொஞ்சம் மிஞ்சிரும் அந்த மிஞ்சிற சாம்பார் அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைப்பாங்க மறுநாள் காலையில் முதல்ல சாப்பிட உட்காரவனுக்கு அதுதான் வரும் அவனுக்கு அந்த சாம்பார் எடுத்து நேரம் ஆயிடுச்சு அதை எடுத்துக்கோ அது வந்தோடனே மைக்ரோ ஓவனில் உள்ளே போய் கொதிக்க வச்சு வரும் இல்லைனா அடுப்பில் நேராக கொதிக்க வச்சு வரும் அங்கே சாம்பார் மட்டும் கொதிக்காது நண்பர்களை நம்ம கடையில் வேளை பொடி வாங்கி வச்சுருந்தோம்னா அதில் சோடியம் பென்சை வெட்டுன்னு ஒரு பொருளை சேர்ப்பாங்க அந்த சோடியம் பென்சவேட்டை வேட்டை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்து அதுக்கப்புறம் கொதிக்க வைக்கும் போது அது லேசாக ஆவியாக பென்சின் வரும் அந்த ஆவியாக வர்ற பென்சின் நமக்குள்ளே போச்சுன்னா நாம் ஆவியாக போயிடும் சீக்கிரமாக ஆனால் இதை வந்து நம்ம பெருசாக யோசிக்கலாம் அதெல்லாம் என்ன பார்ட்ஸ் பர் மில்லியன் பார்ட்ஸ் பர் ட்ரில்லியன் முட்டூண்டு வந்து நமக்கு வந்துருமா அப்படின்னு தோணும் ஆனால் அப்படி மிக குறைந்த அளவில் இருக்கும்போதும் நோயை உண்டாக்குங்கிறான் இந்த சுகர் ஃப்ரீ நிறைய வந்துச்சு சாக்கல இப்போ இனிப்பு மேலே எல்லாருக்கும் பயம் வந்ததினால எல்லாரும் வந்து சுகர் ஃப்ரீ வந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க இந்த சுகர் ஃப்ரீ வந்து முதல்ல ஃபஸ்ட்டு வரும்போது என்ன நடந்தது காஃபி டீல மட்டும் போட்டுக்கோ குழந்தைங்க கையில் கொடுத்துடாத அப்படிலாம் சொல்லி தான் விளம்பரம் வந்துச்சு அதுக்கு பின்னாடியே காஷன்னு போட்டிருப்பான் சில்ட்ரன் யூஸ் பண்ணக்கூடாது பன்னெண்டு அவங்க யூஸ் பண்ணக்கூடாது சா காஃபி டீயை தவிர வேறு எதையும் போடாத அப்படின்னு போட்டிருப்பான் இப்போ என்ன செய்கிறான் தீபாவளிக்கு அட்வர்டைஸ் பண்ணுறான் குலோப் ஜாமுன் கிண்டிக்க கேசரி பண்ணு பாயாசம் ஊத்து இப்படி எல்லாம் போடுறான் அந்த பொருள் அந்த பொருளை பற்றி ஒரு பெரிய ஆய்வு நடந்து இன்டெக்ஸ்டு ஜேனலில் பப்ளிஷ் ஆச்சு சுக்ருலோஸ் என்ன மாதிரி பண்ணுது அந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் என்ன மாதிரி பண்ணுதுன்னா அவன் சொல்கிறான் இதை நீ வந்து இரநூறு டிகிரியில் இதை கொதிக்கும் போது அதிலிருந்து வெளியே வரக்கூடிய வந்து டயாக்சின் நம்ம படிக்கிறோம் இல்லையா டயாக்சின் எங்கே பிளாஸ்டிக்கில் இருந்து வரக்கூடிய அதுக்கு ஈக்குவலான ஒரு காம்பவுண்ட் அதிலேருந்து வருது அதுவும் எவர் சில்வர் பாத்திரத்தில் வச்சு பண்ணேன்னா அவர் நமக்கே எழுதியிருப்பான் போல இருக்குது எவர் சில்வர் பாத்திரத்தில் நீ கொதிக்க வச்சு குடிச்சேன்னா அது மிகப்பெரிய அளவில் உடலில் அப்சார்வ் ஆகுங்கிறான் இந்த செய்தியை இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்போமா கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் நம்ம ச தினசரிகளில் வராது சாதாரண பத்திரிக்கைகளில் வராது பெரிய விளம்பரம் செய்யக்கூடிய நிறுவனங்கள் இதை சொல்லவும் மாட்டாங்க ஆனால் இது நடந்து கொண்டு இருக்கிறது அப்போ இந்த மாதிரி இனிப்பு நம்ம வந்து காஃபிலையும் டீலையும் கேசரியிலையும் பாயசத்துலேயும் போட்டு கொடுத்தா கேசரியும் பாயசமும் அதுக்குள்ளே இருக்க ஹீட் அது கிண்டும் போது நிச்சயமாக இரநூறு டிகிரிக்கு மேலே வரும் அதில் வந்து அந்த போய் அந்த இனிப்பை போட்டு எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரருக்கு சக்கர வியாதி அவருக்கு நான் வந்து இது மாதிரி சுகர் ஃப்ரீ போட்டு பாயாசம் கொடுக்கேன்னா பத்து வருஷத்துல போகிறவரை அஞ்சே வருஷத்தில் போயிடுவார் யோசிக்க முடியாத அளவுக்கு இதில் வந்து இந்த ரசாயனங்கள் உள்ள வந்துக்கிட்டு இருக்கு தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி